மாம்பழப்புலிசு அதுக்கு தேவையான ஐட்டம் என்னென்ன பார்ப்போம். கருவேப்பிள்ளை, சின்ன வெங்காயம் நறுக்கினது, மஞ்சள்தூள், தயிர், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு, ஜீரகம், மாம்பழம், தேங்காய்ப்பால், காஞ்ச மிளகாய், வெள்ளைப்பூசணி, கடுகு. முதல்ல அடுப்பான கடுகு பாத்திரம் சூடான அப்புறம் எண்ணெய் யூஸ் பண்ணணும், தேங்காய் யூஸ் பண்ணுங்க. சூடான கடுகு, கடுகு பொரிஞ்ச அப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் போடுங்க, சின்ன வெங்காயம் போட்டு வளர்க்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மஞ்சள்தூள் போடுங்க. அதுக்கப்புறம் மாம்பழம் போடுங்க, காஞ்ச மிளகாய் போடுங்க. காஞ்ச மிளகாய் அதிகமாக வேணால் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் போடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மசிச்சு குக் பண்ணுங்க. இப்போ பார்ப்போம் வெந்துருச்சான்ட்டு. நல்லா மசிஞ்சிருச்சு. நீங்கள் இதுவரை கொஞ்சம் வந்து வெள்ளை பூசணி ஆட் பண்ணிக்கிறீங்க, அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா அப்பப்போ மாம்பழம் கூட கொஞ்சம் புளிக்கும், தயிர் கூட ஆட் பண்ணணும். அதனால் இதை கொஞ்சம் ஆட் பண்ணி 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணி 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இப்போ பார்ப்போம் வெள்ளை பூசணி கூட போட்டாச்சு, எல்லாம் வெந்துருச்சு. இது நமக்கு வந்து மைய பேஸ்ட் ஆகணும் அவசியம் கிடையாது. இது கொஞ்சமாக வாயில் தட்டுப்படுற மாதிரி இருக்கணும். அந்தளவு குக் பண்ணால் போதும், ரொம்ப குக் பண்ணிடாதீங்க, ரொம்ப மேஷ் ஆகலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதோட புளிசேரிக்காய் கொஞ்சம் வந்து தயிர் ஆட் பண்ணி ஸ்லோ டெம்பரேச்சரில் குக் பண்ணணும். தயிர் ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோ டெம்பரேச்சரில் குக் பண்ணணும். குக் பண்ணி சர்வீஸ் பண்ணுறதுதான். உங்களுக்கு ஒரு 2 கொதி உங்களுக்கு போதும். உப்பு பார்த்து சர்வீஸ் பண்ணி, உப்பாகவும் கொஞ்சம் லைட்டாக இனிப்பு, கொஞ்சம் புளிப்பு எல்லாம் கலந்து சுவையாக உங்களுக்கு கிடைக்கும். காரம் இருக்கும். அதுதான் உங்களுக்கு மாம்பழம் புளிசேரி. மாம்பழம் புளிசேரி